ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கன்னியாகுமரி ஸ்டைலில் அவியல் கூட்டு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தேவையான காய்கறி என்னென்னு பார்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் புடலங்காய் வாழைக்காய் கேரட் வெள்ளரிக்காய் தக்காளி மாங்காய் பீன்ஸ் உருளைக்கெழங்கு எல்லாம் கழுவி எடுத்து நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நிலமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் காய்கறிகள்லாம் ஆயில் சூடானதும் காய்கறியெல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இது குக் ஆகும்போது காய்கறிலேருந்து தண்ணி வரும் அதுலேயே நல்லா வெந்துடும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் அவியல் கூட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு சின்ன உள்ளி தொளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணுறேன் நீ உங்கள்கிட்ட முழு ஜீரகம் இருக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறெல்லாம் எவ்வளோ அழகாக குக்காக இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணியாக ஆட் பண்ணலை ஆனால் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள் மசாலா வேலை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி அதுலேயே தண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா எப்படி எவ்வளோ நிற்குதுன்னு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு சுகர் வேண்டான்னா வேண்டாம் ஆட் பண்ண தேவையில்லை நான் ஆட் பண்ணுறேன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எல்லா காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வெந்திருக்குது பாருங்கள் இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் கூட்டுக்கு தேவையான தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு காஞ்ச வத்தில் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலம் நல்லா பொறிஞ்சிருச்சு வாங்க கூட்டில் விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சுவையான அவியல் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு நம்மளும் சாப்பிடலாம் அவ்வளோ ஹெல்த்தியான காய்கறி சாப்பிட்றது நல்லா ஹெல்த்தி அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்டிங்களா குழந்தைங்களுக்கு பொறிச்சு ஐட்டங்கள்லாம் கொடு அவாய்ட் பண்ணி இதை மாதிரி வச்சு கொடுங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்